மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது ஆரோக்கியமான எலும்புகளுக்கு கால்சியம் நிறைந்த 11 பழங்கள் பற்றிய குறிப்புகளில் உங்களை சந்திக்கிறேன். முதலில் கொய்யாப்பழம். கொய்யாப்பழத்தில் கால்சியம் நிறைந்துள்ளது. இது இரத்த அழுத்தம் மற்றும் இதய துடிப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது. இரண்டாவதாக அன்னாசி பழம். கால்சியம் நிறைந்த அன்னாசி பழம் இனிப்பு மற்றும் அமில சுவை கொண்டது. மூன்றாவதாக கிவி எனும் பழம். கிவியில் கால்சியம், வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. இது எலும்பு ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பு செயல்பாடு மற்றும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்கிறது. நான்காவதாக பப்பாளி. வெப்பமண்டல பழமான பப்பாளி கால்சியம் நிறைந்த பழங்களில் ஒன்றாகும். மேலும் இது பல ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குகிறது. ஐந்தாவதாக உலர் ஆப்ரிகாட் எனும் பழம். உலர்ந்த பாதாமி பழத்தில் கால்சியம் நிறைந்துள்ளது. இது வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது. ஆறாவதாக ஆரஞ்சு. ஆரஞ்சு கால்சியம் மற்றும் வைட்டமின் சி ஆகியவற்றின் நல்ல மூலமாகும். இது கால்சியம் உறிஞ்சுதலை அதிகரிக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது. ஏழாவதாக பிளாக் பெர்ரி. கால்சியம் நிறைந்த இதில் வைட்டமின் சி போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம். இதன் ஊட்டச்சத்துக்கள் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை எதிர்த்து போராடவும் நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கவும் உதவுகின்றன. எட்டாவதாக பேரீச்சம்பழம். பேரீச்சம்பழம் 100 கிராமுக்கு 64 மில்லிகிராம் கால்சியத்துடன் இனிப்பு சுவை கொண்ட இது ஒரு சிறந்த சிற்றுண்டி. விருப்பம் மற்றும் தாதுக்கள், வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் நிறைந்திருக்கின்றன. 9வதாக அத்திப்பழம். கால்சியம், பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றை வழங்கும் அத்திப்பழம் எலும்பு ஆரோக்கியம், இதய ஆரோக்கியம் மற்றும் செரிமான செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. 10வதாக மல்பெரி. மல்பெரியில் கால்சியம் நிறைந்துள்ளது. இது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தீங்கு விளைவிக்கும் கொழுப்பின் அளவையும் குறைக்கின்றது. வீக்கத்தை குறைக்கவும் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கவும் உதவுகிறது. 11வதாக புரூனே. இவற்றின் செரிமான நன்மைகளுக்காக அறியப்படுகிறது மற்றும் 100 கிராமுக்கு சுமார் 43 மில்லி கால்சியம் உள்ளது. கொடி முந்திரி மனித உடலுக்கு பல வழிகளில் உதவும் எலக்ட்ரோலைட்டுடன் பொட்டாசியத்தின் நல்ல மூலமாகும். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆரோக்கியமான தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.